பிரைட் அண்ட் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும். பிரைட் அண்ட் பவர். மதிமுக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வேதப்பிரியா செல்வராஜ். கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலோட தொகுப்பாளர்கள் சுரேந்திரன் மற்றும் செந்தில்நாதன் மீதான குண்ட சட்டத்தை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சிருக்கு. இதை பத்தின விஷயங்கள் தான் சுடுசுடு அரசியல் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கந்த சஷ்டி கவசம் வந்து ஆபாசமாக சித்தரிச்சதாக கூறி வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வந்து அவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்கள் மீது சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்துட்டு குண்டு சட்டத்தை பதிவு செஞ்சாரு. இந்த நேரத்துல சுரேந்திரனோட மனைவி வந்து கிருத்திகா என்ன செய்யறாங்க, உயர்நீதிமன்றத்துல வந்து ஒரு ஆட்கொணர்வு மனு தாக்கல் ஒன்று செய்யறாங்க. என்னன்னா, நமது சமுதாயத்துல வந்துட்டு மூட நம்பிக்கை கலாச்சாரம் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு நிறைய மக்கள் வந்து கல்வியின்மை அறியாண்மை அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சரி செய்யணும் அப்படின்னு பல தகவல்கள்லாம் வந்து எனது கணவர் வந்து வெளியிட்டு இருந்தாரு. இதற்காக அவர் மீது வந்து குண்ட சட்டம் போடுவது வந்து இயற்கைக்கு எதிரானது, நீதிக்கு புறம்பானது அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. இது ஒரு கருத்து சுதந்திரத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாடு, கருத்து சுதந்திரத்துக்கு வந்து இது எதிரான ஒரு விஷயமா வந்துட்டு இந்த வழக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அந்த மனுவில் வந்து பதிவிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. இது குறித்து தமிழக அரசு வந்து 4 வாரங்களில் பதிலளிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நீதிபதி கூறியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தொகுப்பாளர்களான சுரேந்திரன் மற்றும் செந்தில்நாதன் மீதான குண்டர் சட்டமானது ரத்து செய்யப்பட்டது வந்து அவர்களுக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. திராவிடம் வெல்லுமா அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியாவே இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தீர்ப்பு வந்து ஒரு பதிலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றும் ஒரு இதே மாதிரியான செய்தியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.